ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு காமிக்ஸ் லிகிசி அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸ்பேஸ் பனிஷர் ஹல்கோட கேரக்டர் எஸ்பிளேஷன் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேரக்டர் தெரியணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் போட்டு ஆன் பண்ணிவிடுவீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிகேஷன் ஆகும் ஸோ இப்போ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹல்க் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரூஸ் ஸ்பாண்டர் அப்படின்ற ஒருத்தர் வந்து இது இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது மாறினதாக ஒரு கதை ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா மாற்றி விட்டதாகவும் ஒரு கதை வந்து ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டை காப்பாற்ற போய் மாறினதாகவும் ஒரு கதை ஒன்று இருக்குது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடக்கும் அந்த எக்ஸ்ப்ளோஷன் மூலியமாக அவர் உடம்புல இருக்க அவர் உடம்புக்குள்ள வந்து இந்த மாதிரி காமரேடியேஷன் வந்து போயிடும் காமரேடியேஷன் போனதுக்கு அப்புறமா அவரால் கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி கோவம் ரொம்ப வர ஆரம்பிக்கும் போது ஹல்கா மாறிடுவார் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி தனக்கு ஹல்கா ஹல்காமான்னு நினைக்கிறதோ அந்த மாதிரி மாறவும் ஆரம்பிச்சிடுவார் அண்ட் அதுக்கப்புறம் சொல்லி பார்த்திங்கனா ஹல்காவே ரொம்ப நாள் வந்து இருக்க ஆரம்பிச்சிடுவாரு அண்ட் நம்ம ஹல்கோட பவர்ஸ்லாம் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து பயங்கரமாக இருக்கும் கோவம் அதிகமாக அதிகமாக ஸ்ட்ரென்த் அதிகமாகிட்டே போகும் காமர் எடிஷன் அப்சார்ஷன் அப்சார்பர் நல்லா ஸோ அளவுக்கு வந்து அதை வந்து வெளியிலையும் விட முடியும் எவ்வளோ நாள் அவ்வளோ அதாவது போடலாம் பட் ஆனால் ஸ்பேஸ் பனிஷர் ஹல்கா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக வேறு லெவல் கேரக்டர் அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தா பிரேக்கர் ஹல்கா இருக்கட்டும் இல்லைனா இமோட்டல் ஹல்கா இருக்கட்டும் காஸ்மிக் இமோட்டல் ஹல்காக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க் முன்னாடி வந்து யாராலையுமே நிற்க முடியாதா உண்மை ஏன்னா ஹல்கோட ஒரு டாப் லெவல் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து இமோட்டல் ஹல்க் தான் இமோட்டல் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் வந்து பவர் அதிகம் தான் என்ன விதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மாதிரி அந்த வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து நடந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இமோட்டல் ஹல்க் வந்து இந்த மாதிரி ஒன் அபவால் கொண்டாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் பட் ஆனால் அது நடக்கலாங்க அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்னோபவாலை தவிர மிச்சம் எல்லாருமே வந்து இமோட்டல்கள் கொண்டுருவார் கொண்டதுக்கப்புறமா ஒன்னோபவால் வந்து ஹல்கோட உடம்பு வந்து ஆக்குபை பண்ணிப்பார் அதாவது ஹல்கோட உடம்பு பட் ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து ஓபோவால் ஸோ அப்படி பார்க்கும்போது ஹல் ஒன்னோட ஓபோவாலோட பவர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹல்குக்கும் வந்து வந்துடும் இமோட்டல் ஹல்க்குக்கு ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பனிஷர் ஹல்கை வந்து இமோட்டல்களுக்காக பீட் பண்ண முடியும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் பட் ஆனால் ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு லெவல் கேரக்டர் இவருக்கு பவர் கொடுக்கும்போது கிரியேட்டர் எங்கேருந்து யோசிச்சுட்டு தெரியல எப்படி யோசிச்சாலும் தெரியல ஹல்குக்கு மட்டும் பவர் இப்படி கொடுத்து வச்சிருக்காங்க அண்ட் இந்த ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு ஒரு யூனிவர்ஸ் வேறு ஒரு மல்டிவர்சல் தான் வருது நான் சொன்ன மாதிரியே இமோட்டல் ஹல்க்கு மாதிரியே இது வந்து வேற ஒரு மல்டிவர்ஸல் தான் பட் ஆனால் இவரோட அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஆம்ஸ் வந்து ஃபோர் ஆம்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லோருமே பென்டன் சின்ன சென்னை வயசில் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நாலு கை தான் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க் வந்திருக்காரு இந்த மாதிரி ஃபோரம்ஸோடு தான் வந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இவரோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அதாவது ஹல்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பேனர் எப்படி இருப்பானோ மா ஹல்காக அப்புறமும் கொஞ்சம் அந்த ஜாடை வந்து இருக்கும் பட் ஆனால் இந்த ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்ஃப் மாதிரி இருப்பார் ஒரு முகம் அதாவது காதெல்லாம் ஒரு பக்கம் கொஞ்சம் கூர்மையாக அந்த மாதிரி வந்து ஒரு அப்பியரன்ஸ் இந்த மாதிரி நான் ஹல்கு வந்து பார்த்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஹல்க் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நம்ம யூனிவர்ஸ்க்கு எப்படி வருவார் சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவெஞ்சர்ஸ் தான் போய் மல்டிவேஸ்லேருந்து ஸ்பேஸ் மனிஷர்களுக்கு வந்து இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க அண்ட் ஸ்பேஸ் மனிஷர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்ட்ரோலே வந்து வேறு லெவலில் இருக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரிசையாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்க வாட்சர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாட்சர்ஸ் தான் வந்து இந்த மாதிரி ஒன் ஓபர் வால் அண்ட் லிவிங் டர்மினல் இவங்களால உருவாக்கப்பட்டவங்க தான் வந்து வாட்சர்ஸ் ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சாகின்றது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடையவே கிடையாது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆளால் மட்டும்தான் அவங்களை வந்து கொல்ல முடியும் ஒன் ஓபர் வால் இல்லைனா லிவிங் டெர்மினல் இவங்களால் தான் அவங்க வந்து கொல்ல முடியும் அப்படி இல்லைன்னா எட்டர்னிட்டியால் கூட கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான அவனுக்கு தான் வந்து வாட்சர்ஸ் இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருந்தாலும் சரி அவங்க கண்ணுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது ஸோ பிரபஞ்சத்தில் மொத்தம் ஆறு வாட்சர்ஸ் இருக்கிறதா சொல்லுவாங்க அந்த ஆறு வாட்சர்ஸுமே வந்து முன்னாடி நிற்க வச்சு வரிசையை நிற்க வச்சு ஒரே நேரத்தில் எல்லோருமே வந்து கொண்டுருவார் இந்த ஸ்பேஸ் பர்னிஷர்கள் ஸோ வாட்சர்ஸை கொள்கிற அளவுக்கு ஸ்பேஸ் பர்னிஷர்களுக்கு வந்து பவரும் இருக்குது அண்ட் இன்னும் அவருக்கு வந்து பவர் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பவர்னு சொல்லிக்கிறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது பட் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பவருக்குமே வந்து அவர்கிட்ட வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதாவது அதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இப்போ நீங்கள் சார்லஸ் சேவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸ்மனில் சார்லஸ் வந்து ஒரு டெலிபதி ஸோ அவர் டெலிபதி யூஸ் பண்ணுறாருன்னா நம்ம மெக்னிட்ட வந்து ஹெல்மெட் போட்டுட்டார்னா அவரால் யூஸ் பண்ண முடியாது அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே கொட்டி கிடக்குது நீங்கள் இப்போ டாக்டர் சேஞ்சை கூட்டு போய் நிறுத்துறீங்க டாக்டர் சேஞ்சிக்கும் ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்குக்கும் சண்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க டாக்டர் செஞ்சது டைம் ஸ்டோன் யூஸ் பண்ணுறாரு ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கு எதுவுமே ஆகாது ஏன்னா டாக்டர் கிட்ட இருக்க டைம் ஸ்டோன் அதாவது டைம் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்பேஸ் பனிஷர் ஹல்கிட்ட இருக்குது இதே நீங்கள் ரியாலிட்டி ஸ்டோன் வச்சிருக்க யாரையாக கூட்டு போய் நிறுத்தி ரியாலிட்டியை மாற்றினீங்கனாலும் நம்ம ஸ்பேஸ் பனிஷர் ஹல்கிட்டே எதுவுமே ஆகாது ஏன்னா நம்ம ஸ்பேஸ் பனிஷர் கிட்ட ரியாலிட்டி ரெசிஸ்டன்ஸும் இருக்குது இந்த மாதிரி ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ரியாலிட்டி ரெசிஸ்டன்ஸ் டைம் ரெசிஸ்டன்ஸ் ஏகப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அவர்கிட்ட எந்த அதாவது அந்த பவர்லாம் அவனால் யூஸ் பண்ண முடியாது பட்டனை நீ என்ன யூஸ் பண்ணாலும் அவனை எதுவும் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து ஸ்பேஸ் ஹல்க் அண்ட் இன்னொரு விஷயமா அவர்கிட்ட இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அண்டர் வாட்டரில் எத்தனை வருஷம் ஆனாலும் அவரை மூச்சு விட்டுக்கிட்டே உயிர் வாழும் வாழ முடியும் இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய பவர் இல்லை ஆனால் இவருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா பவர்ஸ் இருந்துருக்கு என்ன இன்னொரு பவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரால் வந்து இவருக்கும் வந்து இதே மாதிரி நம்ம சாதகளுக்கு மாதிரி ரீஜென்ரேட்டிவ் ஹீலிங் ஃபேக்டர் எல்லாமே இருக்குது எல்லா ஹல்க்கை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஹீலிங் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு மினி குயிக் சில்வர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குயிக் சில்வர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எக்ஸ் மேன் அண்ட் இதில் இது வந்து வந்திருப்பாங்க குயிக் சில்வர் ஒரு ஸ்பீட் ஸ்டார் பயங்கரமாக ஸ்பீடாக போகிற ஒரு உடம்புல மியூட்டேட்டான ஒரு ஆள் தான் வந்து குயிக் சில்வர் ஸோ நம்ம ஸ்பேஸ் பண்ணி ஹல்க்கு அந்த அளவுக்கு ஸ்பீடாக சொல்ல முடியாது அதாவது நீங்கள் ஏஜ் ஆஃப் ஆல்ட்ரன் மூவி வந்து பார்த்துருப்பீங்க அதில் வந்து பேட்ரோ மேக்ஸிமம் ஃபைவ்ன்ற ஒரு ஸ்வீட் ஸ்டேட் வந்து இருப்பார் அந்த குயிக் சில்வர் விட இந்த ஸ்பேஸ் ஹல்க் வந்து ஃபாஸ்ட் தான் பட் ஆனால் எக்ஸ்மென் குயிக் சில்வர் விட ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னால் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பட் ஆனால் நீங்கள் காமிக்ஸ்னு எடுத்துகிட்டிங்கன்னா எக்ஸ்மன் குயிக் சில்வராக இருக்கட்டும் அவஞ்சர்ஸ் குயிக்ஸில் வரட்டும் ரெண்டு பேருமே ஒரே குயிக்ஸ் தான் பட் ஆனால் படத்தில் தான் வந்து ரெண்டுமே வந்து பிரித்து வச்சிட்டாங்க ஏன்னா இன்னும் ரெண்டு யூனிவர்ஸ் வந்து மெர்ஜாவில் அண்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டோரோட பவர் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் பனிஷர்கள் வந்து இருக்கு இன்னொரு விஷயம் அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இமோட்டாலிட்டி ஸோ மிச்ச இமோட்டாலி அதாவது நம்ம தேனோஸ் அண்ட் ஹல்க்கு கூட இமோட்டல் தான் பட் ஆனால் அவர் வந்து குத்துனா செத்துருவார் பட் ஆனால் ஸ்பேஸ் பனிஷர்கள் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாரு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் அவர் வந்து சாடுற மாதிரி யாரும் காமிச்சது இல்லை ஒரு வேலை ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு காமிக்ஸில் அவரை கொள்கிற மாதிரி காமிச்சா பார்ப்போம் பட் ஆனால் அவர் அவர் சாக தான் எனக்கு தோணுது ஏன்னா அவர்கிட்ட எல்லாத்துக்குமே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரால் எனர்ஜி வந்து மேனிப்புலேஷனும் பண்ண முடியும் எனர்ஜியை வந்து அப்சார்ப்ஷனும் பண்ண முடியும் அதாவது கேப்டன் மார்கள்கிட்ட நீங்கள் பவர்ஸ் பார்த்துருப்பீங்க கேப்டன் மார்களுக்கு எப்படி பவர் செஞ்சுன்னு பார்த்துருப்பீங்க அண்ட் அது எல்லாமே வந்து ஹல்கிட்டேயும் இருக்குது சிம்பிளாக சொல்லணும்னா இவர் வந்து ஒரு குட்டி அவெஞ்சர் அப்படின்னு சொல்ல அதாவது ஒன் மேன் அவெஞ்சர் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம் ஏன்னா கேப்டன் மார்வலோட பவரும் இருக்குது டாக்டர் சேஞ்சோட பவருக்கு இருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின் இல்லாமல் இவர் வந்து ஒரு ஜீனியஸ் லெவல் இன்டெலக்ட் தான் அதாவது பயங்கரமாக யோசிக்கிற ஒரு ஆள் ப்ரூஸ் மேன் அது மாதிரி பயங்கரமாக யோசிக்கிற ஒரு ஆள் தான் அது மட்டும் இல்லாமல் ஹல்கோட ஸ்ட்ரென்த் இருக்குது குயிக் சில்லரோட ஸ்பீடு இருக்குது அண்ட் எல்லாமே வந்து இவற்றையும் வந்து இருக்குது இவர் வந்து ஒரு மேன் அவெஞ்சர் அப்படின்னு சொல்லலாம் இவர்கிட்ட வந்து ஏகப்பட்ட பவர்ஸ் இருந்துருக்கு நானே வந்து முழுசாக சொல்லியிருப்பேனா அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு டவுட்டு தான் அண்ட் நான் சொன்ன வரைக்கும் பார்த்திங்கனா இவரால் ஸ்பீடாகவும் இருக்க முடியும் குயிக் சில்லர் அளவுக்கு ஸ்பீடாக இருக்க முடியும் இமோட்டாலிட்டி ஹீலிங் ரீஜென்ரேட்டிவ் டைம் ரெசிஸ்டன்ஸ் இமோ அப்புறமா ரியாலிட்டி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா அண்டர் வாட்டர் ப்ரீத்திங் அப்புறமா லாங் லிவிட்டி அண்ட் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து சூப்பர் ஹூமன் ட்யூரபிலிட்டி சூப்பர் ஹியூமன் ஸ்பீட் போய்கிட்டே இருக்கும் இவருக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவருக்கு வந்து பவர் வந்து ரொம்பவே அதிகம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிக்ஸ் ஒன் சிக்ஸ் யார் சிக்ஸ் ஒன் சிக்ஸில் ஒரு ஆளை கொள்றதுக்காக தான் வந்து இவர் வேறு யூன்ஸில் கூப்பிட்டு வந்துருப்பாங்க அவர் வந்ததுமே இந்த மாதிரி வாட்சர் வந்து முடிச்சு செல்றாரு வாட்சர் முடிக்கிற அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் அதாவது வந்து ஸ்பேஸ் பனிஷர் எவ்வளோ பவர் அப்படின்னு சொல்லி அண்ட் இவரை பற்றி அதிகமாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து எங்கேயுமே கொடுக்கப்படலை இவரோட டீட்டெயில்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது அதை வச்சு தான் வந்து நான் சொல்லியிருக்கேன் அண்ட் உங்களுக்கு ஏதாவது கேட்டேர் தெரியணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் பாய் உங்களை ஆச்சு